தலைப்பு இவர் வழங்காய் இருக்கிறது. முழு இரவி கடைசி தொழில் திரு தனஞ்சயன் அவர்களின் கேள்வி. இரவின் கடைசி துளி. இரவுகள் எப்போதும் அழகானவை. இரவின் ஒவ்வொரு துளியும் ஒளியால் நிரம்பியது. நம் கண்களை கூச செய்யாத ஒளி பரிசுத்தமாக ஒளிர்வதே இரவுதான். கீழே கிடக்கும் பூமியை பார்க்க பகல் தேவைப்பட்டாலும் மேலே மிதக்கும் ஆகாயத்தை பார்க்க இரவுகள் தான் தேவைப்படுகின்றன. அதனால்தான் சொர்க்கம் கூட மேலே இருப்பதாக நம்பப்படுகிறது. இரவு என்பது போதி மரம். அதை ரசிக்க தெரிந்தவனுக்கு அது ஞானம் தரும். அப்படிப்பட்ட ரசிப்புமிக்க கவிதைகளை எல்லாம் ஒன்று திரட்டி உருவாக்கப்பட்டிருப்பதே முழு இரவின் கடைசி துளி தொகுப்பு. முழு இரவின் கடைசி துளி. புதுச்சேரியை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட படைப்பாளி ப.தனஞ்சயன் அவர்களுக்கு இது இரண்டாம் தொகுப்பு. இன்றும் முதல் தொகுப்பின் பல கவிதைகள் பலராலும் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றும் முதல் தொகுப்பின் பல கவிதைகள் பலராலும் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவரது பல கவிதைகள் பல முன்னணி பத்திரிகைகளில் பிரசுரமாகி இருக்கின்றன. மேலும் படைப்பு குழுமத்தால் வழங்கப்படும் மாதாந்திர சிறந்த படைப்பாளி என்ற தனித்துவமான அங்கீகாரத்தை இரண்டு முறை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சிறப்பு மிக்க படைப்பாளியின் மதிப்பு மிக்க இந்நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு. திரு ஜனகேன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும். அடுத்து நம்ம படைப்பு குடும்பத்தில் இணைஞ்சிருக்கிறது தனஞ்சயன். வணக்கம் ஐயா. நம்ம தனஞ்சயன் அவர்கள் வந்து 4 புத்தகங்கள் இன்னைக்கு வெளியிடுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. ஏன்னா 83 புத்தகங்களில் 4 புத்தகங்கள் நானே வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி எழுதுறத தனஞ்சயன் சாருக்கு வேலை அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப உழைப்பால் முன்னேறினவங்க அப்படின்றதுல முதல் வரிசையில் தனஞ்சயன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வெல்கம் சார். இந்த படைப்பு குழுமத்தில் உங்களோட பங்களிப்பு இந்த வருடம் 4 புத்தகங்கள். எந்த வருடத்துலேருந்து படைப்பு குழுமத்தில் உங்களோட பங்களிப்பு தொடர்கிறது? நான் வந்து 2019 நவம்பரில் வந்து படைப்பு குழுமத்தில் ஜாயின் பண்ணேன். ஆ ஓகே சார். ஜாயின் பண்ணி தொடர்ந்து அப்போ தான் வந்து எனக்கு இந்த கவிதை உலகம் வந்து எப்படி நவீனமாக இயங்குதுன்றதை வந்து நான் படைப்பு குழுமம் மூலியமாக தான் நான் நிறையா கற்றுக்கினேன். கற்றுக்கினு தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பயணிக்கும் போது எனக்கு அடுத்தடுத்த விருதுகளும் மாதாந்திர பரிசுகளும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னுடைய படைப்புகளை நான் வந்து கொண்டு வந்தேன். இந்த அதாவது நீங்கள் வாங்கின அந்த விருதுகள் மாதாந்திர படைப்புகள், அது எத்தனை பரிசுகளே நீங்கள் இவ்வளோ வாங்கி? இப்போ பரிசுகள்னு பார்த்தீங்கன்னா கவிதைக்காக மாதாந்திர படைப்பில் ஒன்று, கட்டுரைக்காக ஒன்று, இதையெல்லாம் சேர்த்து கவிச்சுடர் விருதும் நான் வந்து இந்த கவிச்சுடர் விருதும் வாங்கிறீங்க. கண்டிப்பாக சார், இந்த வருஷம் 4 புத்தகங்கள், இதற்கான விருதுகள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. இதே மாதிரி படைப்பு குழுமம் உங்களுக்கு வந்து முக்கிய பங்களிப்பு ஆட்டிகிட்டு இருக்கு உங்களோட வாழ்க்கையில். இந்த படைப்பாளிகளை கண்டுபிடிக்கிற இந்த படைப்பு குழுமத்தில் உங்களால் இணைந்த படைப்பாளிகள் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நிறைய என்னுடைய நண்பர்களை வந்து நான் படைப்பு குழுமத்தில் இணைச்சி விட்டுருக்கிறேன். தொடர்ந்து நான் தோழர் ஜென்னா அஸ்மி கூட வந்து நிறையா உரையாடுவேன். பதிப்பகம் சார்பாக அவர் எப்பயும் போல் முதல் முறை நான் வந்து முதல் நாள் எப்படி பழகணும் அதே மாதிரியே உள்ளன்போடு இன்னைய வரைக்கும் பழகினு எங்களுக்கு என்னென்னலாம் புத்தகத்துக்கு வடிவமைப்புக்கு தேவை, புத்தகம் அச்சிடத்துக்கான வழிமுறைகள்லாம் அழகாக சொல்லி கொடுத்து அற்புதமான ஒரு பணியை வந்து பண்ணிருக்கிறாங்க. இது வந்து இலக்கிய உலகத்தில் நிச்சயமாக வந்து ஒரு வரலாறாக பேசப்படும் தான் என்னுடைய கருத்து. ஒரு தடவை இந்த படைப்பு குடும்பத்தில் வந்துட்டால் நீங்கள் விருந்தினரில் உறுப்பினர் ஆயிடுவீங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் எப்போதுமே இணைந்திருக்கணும். இந்த படைப்பு குழுமத்தில் உங்களோட பங்கு அளப்பெரியதாக இருக்கணும் சார். தொடர்ந்து இந்த படைப்பு குழுமத்தில் உங்களை வரவேற்கிறதுல அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சார். வெல்கம் சார். நிச்சயமாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ.